நீதிமொழிகள் 8:22-31 வரை. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வமுதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதிமுதற் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியிலுள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே எழுத்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கலிகூர்ந்தேன். அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். லூக்கா 9:10-27 வரை. அப்போஸ்தலர் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெச்சாயிதா என்னும் பட்டணத்தைச் சேர்ந்த வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொஸ்தமடைய வேண்டுமென்றிருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார். சாயங்காலமாகிற போது பன்னிருவரும் சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்தரமாயிருக்கிறது, சுற்றியிருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்துக் கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரமுண்டு, இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கிக் கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். ஏறக்குறைய 5000 புருஷர் இருந்தார்கள். அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். அவர்கள் அந்தப்படியே எல்லாரையும் உட்காரும்படி செய்தார்கள். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்கள் முன் வைக்கும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. பின்பு அவர் தமது சீஷோடே கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான்ஸ்நானன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் பூர்வகாலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் உயிர்த்தெழுந்தார் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் தேவனுடைய கிறிஸ்து என்றான். அப்பொழுது அவர்கள் அதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். மேலும் மனுஷகுமாரன் பலபாடுகள் படவும் முப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என்னிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை இரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணுமுன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எண்ணாகமம் 33:1-56 வரை. மோசே ஆரோன் என்பவர்களுடைய கையின் கீழ் தங்கள் தங்கள் சேனைகளின்படியே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணங்களின் விவரம் மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் புறப்பட்ட பிரகாரமாக அவர்களுடைய பிரயாணங்களை எழுதினான். அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலிருந்து புறப்பட்டு பண்ணின பிரயாணங்களாவன. 1ஆம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பெலத்தகையுடன் புறப்பட்டார்கள். அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சன் பிள்ளைகளையெல்லாம் அடக்கம் பண்ணினார்கள். அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசிலிருந்து புறப்பட்டு போய் சுக்கோத்திலே பாளையம் இறங்கினார்கள். சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு போய் வனாந்தரத்தின் எல்லையில் இருக்கிற ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். ஏத்தாமிலிருந்து புறப்பட்டு போய் பாகால் சேபோனுக்கு எதிராக இருக்கிற ஈரோ பள்ளத்தாக்கின் முன்னடிக்கு திரும்பி மித்தோலுக்கு முன்பாக பாளையம் இறங்கினார்கள். ஈரோத்தை விட்டு புறப்பட்டு சமுத்திரத்தை நடுவாக கடந்து வனாந்தரத்திற்கு போய் ஏத்தாம் வனாந்தரத்திலே 3 நாள் பிரயாணம் பண்ணி மாராவிலே பாளையம் இறங்கினார்கள். மாராவிலிருந்து புறப்பட்டு ஏலிமுக்கு போனார்கள். ஏலிமிலே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்சமரங்களும் இருந்தது. அங்கே பாளையம் இறங்கினார்கள். ஏலிமிலிருந்து புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்தின் அருகே பாளையம் இறங்கினார்கள். சிவந்த சமுத்திரத்தை விட்டு புறப்பட்டு போய் சீன் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள். சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு போய் தொக்காவிலே பாளையம் இறங்கினார்கள். தொக்காவிலிருந்து புறப்பட்டு போய் ஆலூசிலே பாளையம் இறங்கினார்கள். ஆலூசிலிருந்து புறப்பட்டு போய் ரெவிதீமிலே பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. ரெவிதீமிலிருந்து புறப்பட்டு போய் சீனாய் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள். சீனாய் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு போய் கிப்ரோத் அத்தாவிலே பாளையம் இறங்கினார்கள். கிப்ரோத் அத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் ஆசரோத்திலே பாளையம் இறங்கினார்கள். ஆசரோத்திலிருந்து புறப்பட்டு போய் ரித்மாவிலே பாளையம் இறங்கினார்கள். ரித்மாவிலிருந்து புறப்பட்டு போய் ரிம்மோன் பேரேசிலே பாளையம் இறங்கினார்கள்.
ரிம்மோன் பேரேசிலிருந்து புறப்பட்டு போய் லிப்னாவிலே பாளையமிறங்கினார்கள். லிப்னாவிலிருந்து புறப்பட்டு போய் ரீசாவிலே பாளையமிறங்கினார்கள். ரீசாவிலிருந்து புறப்பட்டு போய் கேலத்தாவிலே பாளையமிறங்கினார்கள். கேலத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் சாப்பேர் மலையிலே பாளையமிறங்கினார்கள். சாப்பேர் மலையிலிருந்து புறப்பட்டு போய் ஆரதாவிலே பாளையமிறங்கினார்கள். ஆரதாவிலிருந்து புறப்பட்டு போய் மக்கெலோத்திலே பாளையமிறங்கினார்கள். மக்கெலோத்திலிருந்து புறப்பட்டு போய் தாகாத்திலே பாளையமிறங்கினார்கள். தாகாத்திலிருந்து புறப்பட்டு போய் தாராகிலே பாளையமிறங்கினார்கள். தாராகிலிருந்து புறப்பட்டு போய் மிக்காவிலே பாளையமிறங்கினார்கள். மிக்காவிலிருந்து புறப்பட்டு போய் அஸ்மோனாவிலே பாளையமிறங்கினார்கள். அஸ்மோனாவிலிருந்து புறப்பட்டு போய் மோசெரோத்திலே பாளையமிறங்கினார்கள். மோசெரோத்திலிருந்து புறப்பட்டு போய் பெனையாக்கானிலே பாளையமிறங்கினார்கள். பெனையாக்கானிலிருந்து புறப்பட்டு போய் கிக்காத் மலையிலே பாளையமிறங்கினார்கள். கிக்காத் மலையிலிருந்து புறப்பட்டு போய் யோத்பாத்தாவிலே பாளையமிறங்கினார்கள். யோத்பாத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் எப்ரோனாவிலே பாளையமிறங்கினார்கள். எப்ரோனாவிலிருந்து புறப்பட்டு போய் எசியோன் கேபேரிலே பாளையமிறங்கினார்கள். எசியோன் கேபேரிலிருந்து புறப்பட்டு போய் காதேசாகிய சீன் வனாந்தரத்திலே பாளையமிறங்கினார்கள். காதேசிலிருந்து புறப்பட்டு போய் ஏதோம் தேசத்தின் எல்லையில் இருக்கிற ஓர் என்னும் மலையிலே பாளையமிறங்கினார்கள். அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோன் கர்த்தருடைய கட்டளையின்படியே ஓர் என்னும் மலையின் மேல் ஏறி அங்கே இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 40வது வருஷம் 5வது மாதம் முதல் தேதியிலே மரணமடைந்தான். ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரணமடைந்த போது 123 வயதாயிருந்தான். அந்நாட்களிலே கானான் தேசத்தின் தென்திசையில் குடியிருந்த கானானியனாகிய ஆராத் என்னும் ராஜா இஸ்ரவேல் புத்திரர் வருகிறது கேள்விப்பட்டான். ஓர் என்னும் மலையை விட்டு புறப்பட்டு போய் சல்மோனாவிலே பாளையமிறங்கினார்கள். சல்மோனாவிலிருந்து புறப்பட்டு போய் பூனோனிலே பாளையமிறங்கினார்கள். பூனோனிலிருந்து புறப்பட்டு போய் ஓபோத்திலே பாளையமிறங்கினார்கள். ஓபோத்திலிருந்து புறப்பட்டு போய் மோவாபின் எல்லையிலுள்ள அபாரிமின் மேடுகளிலே பாளையமிறங்கினார்கள். அந்த மேடுகளை விட்டு புறப்பட்டு போய் தீபோன்காத்திலே பாளையமிறங்கினார்கள். தீபோன்காத்திலிருந்து புறப்பட்டு போய் அல்மோன் திப்லத்தாயிமிலே பாளையமிறங்கினார்கள். அல்மோன் திப்லத்தாயிமிலிருந்து புறப்பட்டு போய் நேபோவுக்கு எதிரான அபாரிம் மலைகளிலே பாளையமிறங்கினார்கள். அபாரிம் மலைகளிலிருந்து புறப்பட்டு போய் எரிகோவின் அருகே யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே பாளையமிறங்கினார்கள். யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளில் அவர்கள் பெத்யசிமோத்தை தொடங்கி ஆபெல் சித்திம் மட்டும் பாளையமிறங்கியிருந்தார்கள். எரிகோவின் அருகே யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் போய் சேரும்போது அத்தேசத்து குடிகளையெல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்டு அவர்களுடைய எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட அவர்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து அவர்கள் மேடைகளையெல்லாம் நிர்மூலமாக்கி தேசத்திலுள்ளவர்களை துரத்திவிட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள். அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன். சீட்டு போட்டு தேசத்தை உங்கள் குடும்பங்களுக்கு சுதந்திரங்களாக பங்கிட்டு அதிக ஜனங்களுக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்ச ஜனங்களுக்கு கொஞ்ச சுதந்திரமும் கொடுக்க கடவீர்கள். அவரவர்க்கு சீட்டு விழும் இடம் எதுவோ அவ்விடம் அவரவர்க்கு உரியதாகும். உங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களின்படியே சுதந்திரம் பெற்றுக்கொள்ள கடவீர்கள். நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களிலே கூறுகளுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். அன்றியும் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன் என்று சொல் என்றார். எண்ணாகமம் 34:1-29. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கானான் தேசம் அதன் எல்லைகள் உட்பட உங்களுக்கு சுதந்திரமாக கிடைக்கப் போகிறது. நீங்கள் கானான் தேசத்தில் சேரும்போது உங்கள் தென்புறம் சீன்வனாந்தரம் தொடங்கி ஏதோம் தேசத்தின் ஓரமட்டும் இருக்கும். கிழக்கே இருக்கிற உப்புக்கடலின் கடைசி தொடங்கி உங்கள் தென் எல்லையாயிருக்கும். உங்கள் எல்லை தெற்கிலிருந்து அக்கராபின் மேடுகளை சுற்றி சீன்வனாந்தரம் வரையில் போய் தெற்கிலே காதேஸ்பர்னியாவுக்கும் அங்கேயிருந்து ஆச்சார் ஆதாருக்கும் அங்கேயிருந்து அஸ்மோனாவுக்கும் போய் அஸ்மோனாவிலிருந்து எகிப்தின் நதி வரைக்கும் சுற்றிப்போய் கடலில் முடியும். மேற்றிசைக்கு பெருங்கடலே உங்களுக்கு எல்லை, அதுவே உங்களுக்கு மேற்புறத்து எல்லையாயிருக்கும். உங்களுக்கு வடதிசை எல்லை பெருங்கடல் தொடங்கி ஓர் என்னும் மலையை உங்களுக்கு குறிப்பாக வைத்து ஓர் என்னும் மலை தொடங்கி ஆமாத்திற்கு போகிற வழியை குறிப்பாக வைத்து அங்கேயிருந்து அந்த எல்லை சேதாத்திற்கு போய் அங்கேயிருந்து அது சிப்ரோனுக்கு போய் ஆச்சார் ஏனானிலே முடியும். அதுவே உங்களுக்கு வடபுறத்து எல்லையாயிருக்கும். உங்களுக்கு கிழ்த்திசை எல்லைக்கு ஆச்சார் ஏனானிலிருந்து செப்பாமி குறிப்பாக வைத்து செப்பாமிலிருந்து எல்லையானது ஐனுக்கு கிழக்கிலுள்ள ரிப்லா பரியந்தமும் அங்கேயிருந்து கிண்ணரே கடல் பரியந்தமும் அதன் கீழ்கரையோரமாய் அங்கேயிருந்து யோர்தான் பரியந்தமும் போய் உப்புக்கடலில் முடியும். இந்த சுற்றெல்லைகளையுடைய தேசமே உங்களுக்குரிய தேசம் என்று சொல் என்றார். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, 9.5 கோத்திரத்தாருக்கு கொடுக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டதும் நீங்கள் சிட்டு போட்டு சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியதுமான தேசம் இதுவே. ரூபன் புத்திரர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படியும் காத் புத்திரர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படியும் தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டதும் அல்லாமல் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த 2.5 கோத்திரத்தாரும் சூரியோதய திசையாகிய கிழக்கே எரிகோவின் அருகேயுள்ள யோர்தானுக்கு இப்புறத்திலே தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்றான். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, உங்களுக்கு தேசத்தை பங்கிட்டுக் கொடுக்கும் மனிதரின் நாமங்களாவன ஆசாரியனாகிய எலையாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுமே. அன்றியும் தேசத்தை பங்கிடும்படி ஒவ்வொரு கோத்திரத்தில் ஒவ்வொரு தலைவனையும் தெரிந்து கொள்ளுங்கள்.
அந்த மனிதருடைய நாமங்களாவன யூதா கோத்திரத்துக்கு எப்புன்னியின் குமாரனாகிய காலிபும், சிமியோன் புத்திரரின் கோத்திரத்துக்கு அம்மியுதின் குமாரனாகிய சாமுவேலும், பென்யமின் கோத்திரத்துக்கு கிஸ்லோனின் குமாரனாகிய எலிதாதும், தான் புத்திரரின் கோத்திரத்துக்கு யொக்லியின் குமாரனாகிய புக்கி என்னும் பிரபுவும், யோசேப்பின் குமாரனாகிய மனாசே புத்திரரின் கோத்திரத்துக்கு எபோதின் குமாரனாகிய அன்னியல் என்னும் பிரபுவும், இப்பிராயின் புத்திரரின் கோத்திரத்துக்கு சித்தானின் குமாரனாகிய கெமுவேல் என்னும் பிரபுவும், செபுலோன் புத்திரரின் கோத்திரத்துக்கு பர்னாகின் குமாரனாகிய எலிசாப்பான் என்னும் பிரபுவும், இசக்கார் புத்திரரின் கோத்திரத்துக்கு ஆசானின் குமாரனாகிய பல்த்தியல் என்னும் பிரபுவும், ஆசேர் புத்திரரின் கோத்திரத்துக்கு செலோமியின் குமாரனாகிய அகியுத் என்னும் பிரபுவும், நப்தலி புத்திரரின் கோத்திரத்துக்கு அம்மியுதின் குமாரனாகிய பெதாக்கேல் என்னும் பிரபுவுமே என்றார். கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திரங்களை பங்கிட்டுக் கொடுக்கிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டவர்கள் இவர்களே.